ஆதியிலேயே கடவுள் உலகில் உள்ள அனைத்தையும் உருவாக்கினான். அவை அனைத்தும் இயற்கையில் இயல்பாய் நிறைவுள்ளதாய் இருந்தது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பும் இயற்கை தன் வளத்தை மனிதர்களுக்கு தந்து கொண்டே தான் இருக்கிறது. தற்போது இயற்கை தன் வளத்தை இழக்க துவங்கிவிட்டது. இயற்கை தன் வளத்தை இழப்பதற்கு யார் காரணம்? சுனாமி, பூகம்பம், காட்டுத்தீ, நிலநடுக்கம், புயல் ஆகிய இயற்கை சீற்றங்களால் மனிதர்கள் அழிவதற்கு யார் காரணம்? நிலம், நீர், காற்று, நெருப்பு மற்றும் ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங்களும் மாசுபட்டு குற்றவாளியாக இந்திரலோகத்தில் நிறுத்தப்பட்டால் என்ன நடக்கும் என்ற கற்பனையை இயற்கை தந்த அழகிய பூமி என்ற குறுநாடகத்தினை இந்திரலோகத்தில் அரங்கேற்றி நம் கண்களுக்கு விருந்தளிக்க வருகிறார்கள் எம் பள்ளியின் நடிகர் திலகங்கள். பொறுமைக்கு உதாரணமான நிலமாக தருண், தன்னடக்கத்திற்கு உதாரணமான காற்றாக ஆர் தீபக், கர்வத்திற்கு எடுத்துக்காட்டான நெருப்பாக ஜி விக்னேஷ், பெருந்தன்மைக்கே உதாரணமான ஆகாயமாக எஸ் ஆர் நடேஷ் பிரபு, பணிவுக்கு உதாரணமான நீராக ஏ பிஜு பிராணேஷ், தேவர்களுக்கெல்லாம் தலைவனான தேவேந்திரனாக ஐ அலெக்சாண்டர், கழகத்திற்கு பெயர் போன நாரதராக விஷ்ணு பிரசாத், நாட்டிய பேரழகிகளாக அபிராமி, மங்கை மற்றும் கஜப்பிரியா. கடந்த 3 வருடங்களாக சிறு சிறு வசனங்களை பேசி நடித்து வந்த மாணவர்கள் இப்பொழுது மிக கடினமான வசனங்களை கூட மிக அழகாக மனனம் செய்து நடிக்க உள்ளதை கண்டு மகிழலாமே. நமோ நமோ நாராயணா, 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 நமோ நமோ நாராயணா.
நமோ நமோ நாராயணா 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 காரணமல்லாமல் தாங்கள் வருகை புரிய மாட்டீர்களே. உலகத்திற்கு என்ன வாய்ப்பு? உலகத்துக்கு ஒன்றுமில்லை, அங்கு வசிக்கும் மக்கள் தான் பரிதவித்து நிற்கிறார்கள். இல்லவே அவங்க ஓடிட்டே இருக்கும். நாரதனின் கலகம் நன்மைதான் முடியும். உடனே வந்த புலங்களை அழைத்து பூலோக மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அலைங்கள் பஞ்ச பூலங்களை. பாருங்கள் பஞ்ச பூலங்களே, வணக்கம். நாரதனே, பஞ்ச பூலங்களுமே தாங்கள் வைத்த குற்றத்தை தற்போது கூறுங்கள். பூமித்தாயே, வந்த பகவான் கூறிய குற்றத்திற்கு தங்கள் பைதான் என்ன? நாராயண
அப்படியே ஆகட்டும். அக்னி பகவானே தங்கள் கருத்தை கூறுங்கள். Thank you.
நன்றி.